இனிமே கண்ண முடித்து அரசின் புதிய மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாகவும் அதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்தது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அமலாக்கத்துறையும் வழக்கு பதிந்தது ஆம் ஆத்மியைச் சேர்ந்த முன்னாள் துணை முதல்வர் மணி சிசோடியா கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை தொடர்ந்து ஆம் ஆத்மி மூத்த தலைவர்களான சத்யேந்திர ஜெயின் சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் கைதாகினர் கடந்த மாதம் தேதி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஆம் ஆத்மியைச் சேர்ந்த எம் பி சந்தீப் சிங்குக்கு சமீபத்தில் கோர்ட் ஜாமீன் வழங்கியது அமலாக்கத்துறை கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கவோ வழக்கிலிருந்து விடுவிக்கவோ கூடாது என அமலகத்துறை சார்பில் வலுவாக வாதிடப்பட்டது கெஜ்ரிவால் வக்கீல் அபிஷேக் மனு சிங்வி போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது திட்டமிட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி தேர்தல் நேரத்தில் இந்த வழக்கில் இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன என கேட்டார் இந்த வழக்கு நீண்ட நாட்களாக விசாரணையில் உள்ளதாகவும் போதிய ஆதாரங்களை திரட்டிய பிறகே கெஜ்ரிவாலை கைது செய்ததாகவும் அமலாக்கத்துறை பதில் சொன்னது டெல்லி அரசின் புதிய மது கொள்கைப்படி கோவிட் காலத்தில் ஏற்பட்ட விற்பனை பாதிப்பால் தங்களுக்கான லைசென்ஸ் தொகையை ரத்து செய்யும்படி டெல்லி அரசிடம் மதுபான விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று டெல்லி அரசும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு லைசென்ஸ் தொகையை ரத்து செய்தது டெல்லி அரசின் இந்த செயலால் அரசுக்கு நூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டது கலால் வரி கொள்கைகள் குறித்த முடிவை எடுக்கும்போது முதலில் அமைச்சரவை ஒப்புதல் பெற்று அதை கவர்னர் அனுமதி பெற வேண்டும் ஆனால் புதிய மது கொள்கையை அமல்படுத்திய போது இந்த நடைமுறைகள் பின்பற்றவில்லை துணை முதல்வராக இருந்த மணி சிசோடியாவும் முதல்வர் கெஜ்ரிவாலும் தன்னிச்சையாக இந்த முடிவை அறிவித்ததாகவே குற்றச்சாட்டு உள்ளது ஆதாயமடைந்த மது உற்பத்தி நிறுவனங்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பெருந்தொகையை வழங்கியுள்ளன சட்டவிரோத முறையில் பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்து அவற்றை பஞ்சாப் மற்றும் கோவா மாநில சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு உள்ளது மதுபான தயாரிப்பு மற்றும் விற்பனை நிறுவனங்கள் சலுகை அடைந்ததற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பணம் வழங்கியதற்கும் போதிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் அடிப்படையில்தான் தெலங்கானாவைச் சேர்ந்த மதுபான சப்ளை நிறுவனங்களில் அமலகத்துறை ரெய்டு நடத்தியது அந்த நிறுவனத்தின் பங்குதாரரான முன்னாள் முதல்வர் கேசிஆர் மகள் கவிதா மற்றும் அவரது உதவியாளர் பூஜிபாபு மீது வழக்கு பதிந்து அமலகத்துறை விசாரணை நடத்தியது அதன்பின் கவிதா கைது செய்யப்பட்டார் அவர் ஜாமீன் பெற முயற்சித்தார் தன் மைனர் மகனுக்கு பள்ளித் தேர்வுகள் நடப்பதால் ஜாமீன் வழங்க கோரினார் கவிதாவை ஜாமீனில் விட்டால் செல்வாக்கை பயன்படுத்தி ஆதாரங்கள் சாட்சியங்களை கலைத்துவிட வாய்ப்புள்ளதாக அமலகத்துறை வாதிட்டது அதை ஏற்ற ரோஸ்வேலி கோர்ட் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது இந்த நிலையில்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கையை எதிர்த்த வழக்கில் டெல்லி ஹைகோர்ட் செவ்வாய் என்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது முக்கிய பதவியில் உள்ளோர் மற்றும் செல்வாக்கு மிகுந்த நபர்கள் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகளில் கைதாகும்போது அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் ஜாமீன் கிடைப்பதில்லை ஏனெனில் இதுபோன்ற வழக்குகளில் போதிய வலுவான ஆதாரங்களை திரட்டிய பிறகே அமலகத்துறை கைது நடவடிக்கையில் ஈடுபடும் எனவே கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கின் மீதான ஹைகோர்ட் உத்தரவு மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்